ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இனியா சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். நேம் தீபக் குபர், மான்சி ஜோஸ். நிக் நேம் இவங்களை தீபக் சிங்கி, இவங்களை மான்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இண்டஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா நம்ம தீபக் ஆக்டர் அண்ட் மாடலாக இருக்காங்க, மான்சி ஆக்ட்ரஸ் அண்ட் மாடலாக இருக்காங்க. ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி பல சீரியலாக நடிச்சிருந்தாலும் இப்போ நடிச்சிட்ருக்க இனியா சீரியல் மூலம்தாங்க செம ஃபேமஸ். அதில் இவங்க ஒரு செகண்ட் ஒரு ஹீரோ ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க, அந்தளவுக்கு செம ஃபேமஸ் ஆகிட்டாங்கங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு அழகான ஹீரோ ஹீரோயின்ஸுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டேட் ஆஃப் பர்த் இளங்கோ June 1989, யாழினி September 1997 பிறந்திருக்காங்க. என்னடா வேறு பேர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இனியா சீரியலில் அவங்க பேர் அதுதான், அது சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியுது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னை குஜராத். இப்போ வயசு இவருக்கு 34, இவங்களுக்கு 25. அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருடைய ஆக்டிங் எப்படி இருக்குது அண்ட் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன், ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோ 170 சென்டிமீட்டர், யாழினி 160 இருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா இவர் 68 kg, இவங்க 55 kg இருக்காங்க. ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பிளாக் கலர்லேயும் இவங்களுக்கு ப்ரௌன் கலர்லேயும் இருக்குங்க. ஐஸ் கலர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பிளாக் கலர்லேயும் யாழினிக்கு பிளாக் கலர்லேயும் இருக்குதுங்க. இந்த சீரியலில் இந்த ஜோடி பிடிக்குமா இல்லை இனியா விக்ரம் ஜோடி பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ரிலீஜியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க தான். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய அம்மா நேம் பார்த்திங்கன்னா அவர் டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலங்க. அவங்களுடைய ஃபேமிலி பற்றி அவர் சோஷியல் மீடியாவில் எதுவுமே பண்ணது கிடையாது. மான்சியுடைய அம்மா நேம் ஜோதி ஜோஸ். மேரேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருக்கு ரீசெண்டாக தாங்க மேரேஜ் ஆச்சு. அபிநவ்யா அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாருங்க. நம்ம யாழினிக்கு இன்னும் மேரேஜெல்லாம் எதுவும் ஆகலைங்க. குழந்தைகன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி தான் இவருக்கு குழந்தை பிறந்துச்சு, அதை கூட நம்ம சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இளங்கோ KM ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, யாழினி MK ஸ்கூல் குஜராத்தில் படிச்சிருக்காங்க. காலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காருங்க, நம்ம மான்சி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க, நம்ம மான்சி கிராஜுவேட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்டரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் இன்ட்ரடியூஸ் ஆனது என்றென்றும் புன்னகை அப்படிங்கிற சீரியல் மூலம், அதுக்கு முன்னாடி பல ஆட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காருங்க. நம்ம மான்சி இன்ட்ரடியூஸ் ஆனது வரணப்ப கிட்டு அப்படிங்கிற ஒரு மலையாளம் சீரியல் மூலம் தாங்க இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி எல்லாம் பார்க்கலாமாங்க. அதில் ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேவரட் ஆக்டர்னு பார்த்திங்கன்னா இவருக்கு பிடிச்சது விஜய், இவங்களுக்கு பிடிச்சது ரித்திக் ரோஷன் அண்ட் அஜித். ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பிடிச்சது நயன்தாரா, மான்சிக்கு பிடிச்சது நயன்தாரா அண்ட் ஆலியா. பட் நெக்ஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோக்கு பிடிச்ச பிளேஸ்னால் அது பாரிஸ், யாழினிக்கு பிடிச்ச இடம் சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பிரியாணி அண்ட் சாம்பார், யாழினிக்கு பிடிச்சது மெக்சிகன் அண்ட் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய சினிமா அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பாட்டு கேட்குறது, ட்ராவல் இந்த மாதிரியெல்லாம் தாங்க. நம்ம மான்சிக்கு ஷாப்பிங் போகிறது, ட்ராவல், பாட்டு கேட்குறது இதெல்லாமே. நெக்ஸ்ட் டோட்டல் மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் இது வரைக்கும் ஒரு 4 சீரியல் பண்ணியிருக்காருங்க. நம்ம மான்சி 4 சீரியல், 5 ஃபிலிம், 12 ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க. மதர் எல்லா லாங்குவேஜும் சேர்ந்து தாங்க. சேலரின்னு பார்த்திங்கன்னா இவர் 10 லேக்லேருந்து 50 லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க, இவருங்க 10 லேக்ஸ்லேருந்து 80 லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க நம்ம மான்சி. அசட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்கிட்ட 2 crore, மான்சி கிட்ட 72 crore இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் நண்பர்களே.